සහනාබවතු සහනබුනතු සහවීර්යං කරවාවහයි තේජස්විනාපතී තමස්තු මා විද්විෂාවහයි. நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம். தம் துர்ஜயம் சத்ருமசக்ய வேகம் அருந்துதம் தன்ன விஜித்ய கேசித் குர்வந்த்யசத் விக்ரஹமத் மர்த்யைஹி. மித்ராண்யுதாசீன ரிபூன் விமூடாஹ நம்முடைய மனதில் இரண்டு தோஷங்கள், அவைகளை நீக்கிவிட்டால் அதே மனதில்தான் ஜீவன் முக்தியை அனுபவிக்கின்றோம். அதில் முதல் தோஷத்தை நீக்க உபாயத்தை இந்த 49வது ஸ்லோகம் வரை கூறி பிக்ஷுவானவர் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இரண்டாவது தோஷத்தை நீக்க உபாயத்தை கூற இருக்கின்றார். முதல் தோஷம் மனதினுடைய பலஹீனத்துவம், மனதிலுள்ள சில தன்மைகள் குணங்கள், தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் என்று மூன்று குணத்தின் வசத்தில் இருத்தல், மனதில் இருக்கின்ற சில அசுத்திகள். இவை நீக்க என்ன சாதனை? நாம் செய்கின்ற அனைத்து தவங்களும் மனதை சுத்திகரிப்பதுதான், மனதை பண்படுத்துதல், பலப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல். இதைத்தான் கூறினார். எல்லா விதமான யோகங்கள், யமம் நியமம் போன்றவை அனைத்தும் மனதை தயார்படுத்துதல், பண்படுத்துதல். பிறகு 48வது ஸ்லோகத்தில் மனதின் தன்மையை கூறினார். பீஷ்மோகி தேவக, தேவக இந்த மனமானது பீஷ்மக பயங்கரமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது, அவ்வளவு சுலபமாக இதை நம் வசத்துக்கு கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல தான் ஒரு கருத்தை நாம் சென்ற வகுப்புல பார்த்தோம். கருவிகள் வந்து இரண்டு விதம். ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜடமானது, மனம் போன்ற கருவிகள் எல்லாம் உணர்வுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதற்கென்று சில தன்மைகள் உண்டு. ஆகவே அதை நம் வசப்படுத்துதல் என்பது கடினம். வசே யுஞ்சியாத் சக தேவ தேவக, யார் அந்த மனதை தன் வசப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள். பிறகு இந்த 49வது ஸ்லோகத்தில் நெகட்டிவா சொல்றார், யார் இந்த மனதை தன் வசப்படுத்தவில்லையோ, முதல் தோஷத்தை நீக்கவில்லையோ, அவர்கள் எப்படி சம்சாரிகளாக இருக்கின்றார்கள்? அதை குறிப்பிடுகின்றார். தம் துர்ஜயம் சத்ரம், இந்த வெல்வதற்கு கடினமான உள்ள பகைவனை அசஹ்ய வேகம், வேகத்தை அதனுடைய வேகத்தை அவ்வளவு சுலபமா தடுத்து நிறுத்திவிட முடியாது. அப்படிப்பட்ட அருந்துதம், உடலில் உள்ள அங்கங்களை எல்லாம் பாதிக்கின்ற இந்த மனதை விஜித்திய கேச்சித்து ந விஜித்திய கேச்சித்து, சிலர் இதை வெற்றி கொள்ளாமல், முதல் சாதனையை எடுத்து கொள்ளாமல் இருந்தால் என்றால், மனம் அதன் போக்கில் விட்டுவிட்டால், மனதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தவில்லை என்றால், பிறகு அடுத்த இரண்டு வரியில் இந்த மனம்
என்ன விதத்தில் நமக்கு துயரத்தை கொடுக்கும், சம்சார காரணமாகும். இதை குறிப்பிடுகின்றார். இப்போ சென்ற வகுப்பில் முதல் இரண்டு வரியை பார்த்து முடித்துள்ளோம். அடுத்த இரண்டு வரியை இப்பொழுது பார்க்க வேண்டும். இப்போ முதல் இரண்டு வரியில் கேச்சித்து சிலர் தது ந விஜித்திய, அந்த மனதை ஒழுங்குபடுத்தாமல் நெறிப்படுத்தாமல் அதன் இஷ்டத்திற்கு விட்டு விட்டால் அந்த மனம் என்ன செய்கின்றது? குர்வந்தி அசத் விக்ரஹம் அத்ர மர்த்யைஹி. இந்த மனம் நமக்கு சம்சாரத்துக்கே காரணமாகி விடுகிறது. இந்த மனதின் மூலம்தான் நாம் சம்சாரத்தை அனுபவிக்கின்றோம். சம்சாரம்னா மனதில் இருக்கின்ற துயரம். எப்படிப்பட்ட சம்சாரம் துயரத்தை இந்த மனம் உருவாக்குகின்றது? குர்வந்தி, குர்வந்தினா கிரியேட்ஸ், இந்த மனம் உருவாக்குகின்றது. என்ன செய்கின்றது? அசத் விக்ரஹம். விக்ரஹம் என்றால் ஃபைட், அதாவது யுத்தம், மற்றவர்களிடம் நாம் ரகளை செய்தல், சண்டையிட்டு கொள்ளுதல், விக்ரஹம். அசத் விக்ரஹம் என்றால் தேவையற்ற பயனற்ற சண்டையை இது மேற்கொள்கின்றது. மர்த்தியைகி மனிதர்களுடன், மற்ற மனிதர்களுடன் இது போராடி கொண்டிருக்கின்றது, பகைமையை உருவாக்கி கொள்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் இது ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. பொய்யான தேவையற்ற துயரத்தை கொடுக்கின்ற சண்டையில் இந்த மனம் ஈடுபடுகின்றது. இதுதான் சம்சாரம் இங்கே பிரசன் பண்ற. அதாவது இந்த சம்சாரத்தை சாஸ்திரம் வந்து எக்ஸ்பிரஷனை பல விதத்துல சொல்லும். சம்சாரத்தினுடைய சாராம்சம் என்னன்னா அதிருப்தி, ஒரு நிறைவின்மையை சம்சாரம்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். சம்சாரத்துக்கு என்ன லட்சணம் என்றால் அபூர்ணத்துவம். நமக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது ஒரு நிறைவின்மை தான் சம்சாரம். இந்த நிறைவின்மை வந்து பல விதத்தில் வெளிப்படும், பல விதத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகும். நம்ம சாஸ்திரத்தில் அந்த எக்ஸ்பிரஸ்டு நிறைவின்மையத்தான் சம்சாரம்னு வர்ணிக்கப்பட்டிருக்கும். சில இடத்துல பயம் சம்சாரம்னு சொல்லப்படும். இந்த இடத்துல இந்த பிக்ஷுவானவர் யுத்தம்தான், மற்றவர்களிடம் நாம் ஒரு பகைமையை வளர்த்தி கொண்டு நாம் எப்பொழுதும் போராடி கொண்டிருத்தல சம்சாரமா வர்ணிக்கின்றார். ரொம்ப பேர்த்துக்கு வந்து காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள யாராவது ஒருத்தரோடாவது ஒரு வம்பு பண்ணிடணும், இல்லை அப்படின்னா தூக்கம் வராது. ஒரு ரீசன் இருக்காது, ஏதாவது விதத்தில் அவங்கள சண்டை கெடுத்து ரகளை பண்ணி நாலு தவறான வார்த்தையை சொல்லி நாலு தவறான வார்த்தையை கேட்கணும். இதுதான் மைண்டு. இதைத்தான் இங்கே சொல்கிறார் அசத் விக்ரகம். அசத் விக்ரகம் என்றால் அசத்துனா பயனற்ற தேவையில்லாத, விக்ரகம்னா ஃபைட், தேவையில்லாத விதத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறது, ரகளை பண்ணிகிட்ருக்கிறது, நிந்தித்து கொண்டும் குறை சொல்லி கொண்டும் ஏதாவது செய்து கொண்டு இருத்தல். இதை இந்த மனமானது செய்யும். மனசு நல்லா இருந்தா யாராவது நம்ம கிட்ட ரகளைக்கு கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். சில பேர் நம்ம கிட்ட வரும்போதே இவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள்னு கேர்ஃபுல்லா இருப்பார்கள், இன்னும் நம்ம விட மாட்டோம். நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும், நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசினாலும் அதுல ஒரு ரகளைய நான் உருவாக்கி விடுவேன். இதுதான் அசத் விக்ரகம்னு சொல்றது. நீ என்னதான் கவனமா இருந்தாலும் நான் சும்மா இருந்துட மாட்டேன். இந்த சீன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோமில்ல, அதை நான் கிரியேட் பண்ணிடுவேன். அதுதான் இங்கே சொல்கிறார். இதைத்தான் மனிதர்களுடன் இந்த மனம் செய்து கொண்டு இருக்கும். கடைசியில் யோசிச்சு பார்த்தா அந்த சூழ்நிலையோ அவன் செஞ்சதோ அவன் சொன்னதோ காரணமாக இருக்காது. நம்ம மைண்டு தான் அதில் ஏதோ ஒரு குறைய பார்த்துட்டு ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு பகைமையை வளர்த்தி கொள்ளும். மேலும் இந்த ஸ்லோகத்தில் இந்த பிக்ஷு இனி ஒரு கருத்துன்னு சொல்கிறார். அதாவது பகைவர்களை நம்ம இரண்டாக பிரிக்கிறோம், பாஹ்ய சத்ரு ஆந்திர சத்ருன்னு சொல்லுவோம். ஆந்திர சத்ருன்னா நமக்குள்ளேயே இருக்கின்ற பகைவர்கள்,
பாஹ்ய சத்ருனா நமக்கு வெளியே இருக்கின்ற பகைவர்கள். நமக்கு வெளியே இருக்கிற பகைவர்கள் யார்? நமக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்கள். நமக்கு உள்ளே இருக்கிற பகைவர்கள் யாருன்னா காமம், குரோதம், லோபம், மோகம் அப்படின்னு லிஸ்ட் இருக்கே, அதெல்லாம் ஆந்தர சத்ரு. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், நீ வெளியே இருக்கிற பகைவனை வெல்வதற்கு உன்னுடைய முயற்சி வேண்டாம், உனக்குள்ளே இருக்கிற பகைவனை வெல்வதற்கு முயற்சி செய். அப்படி செய்யாதவன், அதை தான் முதல் வரியில் சொல்லிட்டார், துர்ஜயம் சத்ரும், வெல்வதற்கு கடினமான பகைவனை வெல்லவில்லை என்றால், அதாவது உனக்குள்ள இருக்கிற ராங் திங்கிங், தவறான எண்ணம், தவறான குணங்கள், பழக்கங்கள், இதை வெல்லவில்லை என்றால் நீ என்ன பண்ணுவன்னா வெளியே சத்துருக்களை உருவாக்கி கொள்வாய். உண்மைதான, நமக்கு கோபம் இருக்கிறதுனால தான் பகைவர்கள் அதிகம், பொறாமை உள்ள இருக்கிறதுனால தான் வெளியே பகைவர்கள் அதிகம். நம்ம யாரை கண்டும் பொறாமப்படலைன்னு வச்சுக்கோமே, வெளியே எங்கே பகைவர்கள் இருக்க போகிறார்கள்? ஆகவே உன்னுடைய ஆந்தர சத்ருதான் பாஹ்ய சத்ருவை உருவாக்குகின்றது. நீ அதை கவனிக்காமல் வெளியே இருக்கிற பகைவர்களிடம் போராடி கொண்டிருந்தால் அங்கே எஃபர்ட் இருக்கு, ஆனால் பயன் இல்லை. வெளியிருக்கிற பகைவர்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள், உள்ளிருக்கிற பகைவர்கள் இருக்கும் வரை. அதைத்தான் சொன்னார், அதாவது உள்ளிருக்கிற பகைவனை வெல்லாமல் நீ இருந்தால் வெளியே நீயே பகைவர்களை உருவாக்கி கொள்வாய். மர்த்தியைகி, மனிதர்களுடன் அசத் விக்கிரகம் அத்திர குர்வந்தி, இந்த மனமானது பொய்யான ஒரு காரணத்தை கொண்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். இங்கே அசத்துன்னு ஏன் போட்டார்னா, சில சமயங்களில் தர்மத்துக்காக மற்றவர்களிடம் போராட வேண்டியது இருக்கும், அது தவறு கிடையாது. நம்ம உரிமைக்காகவோ வேறொரு நன்மைக்காகவோ வேறொரு மனிதனோட ஆர்கியூ பண்ணுறோம், போராடுறோம், அது தவறில்லை. ஆனால் அசத் விக்கிரகம், தேவையற்ற கற்பனையில் விளைந்த காரணத்தினால் இவன் உருவாக்கி கொண்டு, பிறகு கடைசி வரியில் சொல்கிறார், இந்த உலகத்தை நீ எப்படி பிரித்திருப்பாய், மூன்று விதமான உறவுகளை நீ உருவாக்கி கொள்வாய், மூன்று விதத்தில் மனிதர்களை நீ பிரித்து கொள்வாய். அதை சொல்றார், மித்ர உதாசீன ரிபூன் விமூடாகா, இந்த சம்சாரிகளை இந்த பிக்ஷு சந்நியாசி விமூடாகா என்று அழைக்கின்றார். விமூடர்கள், மூடத்தன்மையை அடைந்தவர்கள். மித்ர உதாசீன ரிபூன், மித்ரனா சில பேர்த்த சில காலத்துக்கு நண்பனாக நீ வைத்து கொள்வாய். இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, சில காலத்துக்கு, கொஞ்ச நாள் பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருப்பார்கள், சில பேரை சில காலத்துக்கு மித்ர. பிறகு என்ன ஆகும்னா, உனக்கு அவங்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அவனையே நீ என்ன செய்வாய், உதாசீன, கண்டுக்காமல் இருக்கிறது. உதாசீனன்னா உன்னுடைய நலம் கேடில் அக்கறை கொள்ளாதவன். அவனையே நீ என்ன பண்ணுவன்னா உதாசீனனா மாத்திக்குவேன். எப்படின்னா, நீ கண்டுக்கலைன்னா அவனும் கண்டுக்க மாட்டான். முன்ன நீ ஓவரா கண்டுட்ட, அவனும் உன்னை கண்டுட்டான். இப்ப நீயும் கண்டுக்கிறது இல்லை, அவனும் கண்டுகொள்வதில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா, ரிபூன், பகைவன். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னா, ஒரே மனிதனை ஒரு நேரம் மித்திரன் நண்பனா வச்சுக்கிற, ஒரு நேரம் உதாசீனா ட்ரீட் பண்ற, ஒரு நேரம் அவனே பகைவன் ஆகி விடுகின்றான். இல்லை அப்படின்னா பல பேர்த்த, சில செட் ஆஃப் பீப்புளெல்லாம் என்னைக்குமே பகைவனா வச்சுக்கிற, சில பேரை என்னைக்குமே நீ கண்டுகொள்வதில்லை, சில பேரை என்னைக்குமே நண்பனா வச்சுக்கிற. ஏன்னா உன்னோட பிளேயிங் கார்ட்ஸ் ஆட வருவான், அல்லது தவறான பழக்கத்துக்கு உதவி பண்ணிட்டு இருப்பான். ஆகவே என்னன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த உலகத்தை நண்பர்கள், உதாசீனங்கள், பகைவர்கள் என்று பிரித்து கொண்டு, மனிதர்களையெல்லாம் அப்படி பிரித்து கொண்டு, அவர்கள் மூலமாக இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், சம்சாரியாக இருக்கின்றாய். யார் நீ? விமூடர்கள்,
இப்படி எல்லாம் செய்யறது யாருன்னா நம்முடைய மனம். நம்முடைய மனம் அதை செய்ய வேண்டிய அளவு அதை பண்படுத்தவில்லை என்றால் எக்ஸ்டர்னல் சக்சஸ் இருக்கலாம், ரொம்ப பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம், பதவியை சம்பாதிச்சிருக்கலாம், அத்துடன் சம்சாரத்தையும் சேர்ந்து நீ சம்பாதித்திருப்பாய். இது நெகட்டிவா சொல்ற, பாசிட்டிவா சொல்லிட்டு வந்து மனதில் இருக்கின்ற பலகீனம் அல்லது தீய குணங்கள் இதையெல்லாம் நீக்கி பண்படுத்தினால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாதனை ஓவர். அதற்கு பிறகு தானத்தினால எதுனாலே உனக்கு பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். பிறகு இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், நீ கவனிக்கவில்லை என்றால் உன்னுடைய மனமே உனக்கு சம்சார காரணம். இப்ப இந்த ஸ்லோகத்துல நமக்கு கிடைத்த கருத்து, வெளி பகைவன் முக்கியம் அல்ல, உள் பகைதான் ரொம்ப முக்கியம். இந்த அகப்பகை அப்படின்னு சொல்லுவார்கள், அதை நீ கவனித்து கஷ்டப்பட்டு அதை வெல்ல வேண்டும். இல்லை என்றால் உள்ளும் புறமும் பகைமைதான் இருக்கும், எப்பொழுதும் நீ விக்கிரகத்தில் யுத்தத்திலே தான் இருப்பாய் என்று கூறி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த தலைப்புக்கு வருகின்றார். மனதில் இருக்கின்ற இரண்டாவது தோஷம், அதை நீக்க உபாயம், அதற்கு வருகின்றார். 50வது ஸ்லோகம். தேகம் மனோ மாத்ரமிமம் கிரஹீத்வா மமாஹமித்யந்த தியோ மனுஷ்யாஹ யேஷோகமன்யோகமிதி ப்ரமேன. இந்த 50வது ஸ்லோகத்திலிருந்து 58வது ஸ்லோகம் வரை, 50லிருந்து 58வது ஸ்லோகம் வரை நம் மனதிலுள்ள இரண்டாவது குறையான அஞ்ஞானத்தை நீக்க உபாயம். மனதினுள்ள இரண்டாவது குறை வந்து இந்த மனதிற்கு எதை அல்லது எந்த பொருளை நான் என்று சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. இரண்டாவது குறை வந்து அஞ்ஞானம், அறியாமை. இந்த மனசுதான் எதையோன்னு எடுத்து அகம்னு சொல்லணும், அதை எதை உண்மையிலேயே அகம்னு சொல்றதுக்கு இந்த மனசுக்கு தெரியல. இப்ப இந்த அறியாமை, அதனுடைய உபாயம் என்ன என்றால் ஞானம். ஆகவே இரண்டாவது உபாயம் வந்து ஞான யோக, மனதிற்கு அறிவை கொடுத்தல். முதல் உபாயம் வந்து மனதை மாற்றி அமைத்தல், மனதை பண்படுத்துதல். இரண்டாவது உபாயம் வந்து ஒரு மாற்றத்தையும் மனதில் செய்வதில்லை, மனதிற்கு ஒரு அறிவை கொடுத்தல். மனசை அப்படியே விட்டுறோம், அதுக்கு ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன், லைட் அப் அப்படின்னு சொல்கிறோமே, அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறோம். அதாவது ஒரு ரூம் இருக்குது, அது அசுத்தமாக இருண்டு கிடக்குது. அங்கே நம்ம ரெண்டு சாதனை பண்ணுறோம், ஒன்று வந்து அசுத்தத்தை நீக்கிறோம், இரண்டாவது வந்து அங்கே லைட்டு பண்ணுறோம், அங்கே வந்து விளக்கேற்றி வைக்கிறோம். டெய்லி அதானே பூஜை அறையில் பண்ணுறோம், உள்ளே போய் சுத்தம் பண்ணுறோம், உடனே தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். அதே தான் மனதில் இருக்கிற அசுத்தத்தை நீக்குதல், மனதை பண்படுத்துதல் ஒரு ப்ராசஸ். எல்லா யோகங்களும் அதுக்கு தான். பண்படுத்தியதற்கு பிறகு வந்து மனசு அப்படியே வச்சிடறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரெடியாக இருக்குது. அந்த எப்படி வந்து நிலத்தை பண்படுத்தியதற்கு பிறகு விதைக்கிறோமோ, அங்கே விதைக்கும் பொழுது நிலத்தை வேறு ஒன்றும் பண்ணிடக்கூடாது, அப்படியே இருக்கிற நிலத்தில் தான் விதைக்கணும்.
அதே போல ஒரு புதிய ஒன்றை நாம் உள்ள பயிரிடுவதற்கு விதைப்பதை போல ஒரு புதிய அறிவை மனதிற்கு கொடுத்தல். அந்த இடத்துல வந்து மனதை ஒன்றும் பண்ண போறதில்லை, இதற்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மனதிற்கு ஒரு அறிவை கொடுத்தல். இந்த ஒரு அறிவை மனசுல கொடுக்கறமே அந்த ப்ராசஸை தான் ஞான யோகம்னு சொல்றோம். எந்த ஒரு சாதனைகள் மூலமாக மனதிற்கு புதிய ஒரு அறிவு கொடுக்கப்படுகிறதோ அந்த சாதனைகளை எல்லாம் ஞான யோகம்னு சொல்றோம். இதற்கு இனி ஒரு வார்த்தை பிரமாண விசாரம் அல்லது பிரமாண வியவகாரக. பிரமாண வியவகாரக, பிரமாண வியவகாரம்னா பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கும் கருவி, அதை கையாளுதல், ஹேண்டலிங் தி மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை கொடுக்கும் கருவியை ஹேண்டில் பண்றது பிரமாண வியாபாரம். இந்த அறிவை அடையறானே அவனுக்கு நம்ம வந்து என்னென்னு படிச்சிருக்கிறோம், பிரமாதா அப்படின்னு படிச்சிருக்கிறோம். பிரமாதா அப்படின்னு சொன்னா அறிவை அடைபவன், பிரமாதா அப்படின்னு சொன்னா அறிவை அடைபவன். இப்ப வந்து நம்ம என்ன சாதனையில பிரதானமா அமர்ந்து கொண்டிருக்கிறோம், இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து முக்கியமா ஒரு பிரமாதாவாகத்தான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன இந்த இடத்துல வந்து நம்ம எந்த சேஞ்சும் நம்ம உடல் மனம் பிராணமய கோஷத்துல எல்லாம் செய்யல, விஞ்ஞானமய கோஷத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்ப கேட்பவனாக சப்த பிரமாணத்தை பயன்படுத்துபவர்களாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த ஒரு 1 hour நம்ம யார் அப்படின்னு சொன்னா நம்ம பிரமாதா. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், பிரமாண விவகாரத்தில் இருக்கிறோம். குரு சாஸ்திரம் ரெண்டும் பிரமாணம், இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, இங்க ஒரு யோகா கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, கிளாஸ் முடிஞ்ச உடனே யோகா நடக்காது, போஜனம்தான் நடக்கும். ஒரு கால் கிளாஸுக்கு முன்னாடி இங்கே ஒரு யோகா கிளாஸ் நடந்ததுன்னு வச்சுக்கோமே, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்கே அறிவில் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்கலை, உடலில் இருக்கிற தோஷத்தை நீக்கிறோம். அல்லது கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மனதிற்கு ஒரு புதிய அறிவை கொடுக்கல, காதை பயன்படுத்தலை, மனதை அமைதிப்படுத்துகிறோம், பக்குவப்படுத்துகிறோம். அப்படி மனதை மாற்றி அமைக்கின்ற சாதனைகள் எல்லாம் மற்ற யோகங்கள், மனதுக்கு அறிவை கொடுக்கிற சாதனை வந்து ஞான யோகம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், எல்லா யோகங்கள் யமம் நியமம் பிராணாயாமம்னு எத்தனை சாதனைகள் எல்லாம் இருக்கோ அவைகள் மூலமாக மனதை ரெடி பண்ணுறது, மனதை அமைதிப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் மற்ற யோகங்கள். அதை முடித்ததுக்கு அப்புறம் இப்போ மனசு எப்படி இருக்கும்னா பியோர் இக்னரண்ட் மைண்ட், தூய்மையான மனம் அதே சமயத்தில் ஒரு இக்னரண்ட் மைண்டாக இருக்கு. இந்த இடத்துல அஜ்ஞானம்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மனம் உண்மையிலேயே யாரை நான்னு சொல்லணும், எதை என்னுடையதுன்னு சொல்லணும், இந்த ஒரு சரியான ஞானம். இது இல்லாமல் இருக்கும் பொழுது மனசு என்ன பண்ணிருதுன்னா, எதை நான்னு சொல்லக்கூடாதோ அதை போய் நான்னு சொல்லி, எதை என்னுடையது அல்லவோ அதை என்னுடையதுன்னு சொல்லுது. அது மட்டும் அல்லாமல் மாறி மாறி சொல்லுது, ஒரு நேரத்தில் ஒன்றை நான்னு சொல்லுது, இனியொன்று நேரத்தில் இனியொன்னை போய் நான்னு சொல்லுது, மாறி மாறி நான் நான் சொல்லுது. இதிலிருந்தே மனது குழம்பி இருக்குன்னு தெரியுது. சில சமயம் இந்த உடலை நான்னு சொல்லுது, நான் நின்று கொண்டு இருக்கின்றேன்னு சொல்லும் பொழுது இந்த நான்கிறதுக்கு மனசு எதை ரெஃபர் பண்ணுது, உடம்பு. ஏன்னா உடம்பு நின்றுட்டுருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட போய் நான் சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய உடல் நிலை சரியில்லை. உடனே டாக்டர்கிட்ட போய் அங்கே நம்ம மைண்டாக மாறிடுறோம்,
பாடி வந்து டாக்டர்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டா ப்ரெசன்ட் பண்றோம், இன்னைக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லை. வெளியே வந்து டாக்டர் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்றேன். இப்ப ரொம்ப நேரம் நிக்கிறேன்னு சொல்லும் போது உடம்ப நான் நினைச்சிட்டு சொல்றோம், என்னுடைய உடல் சரியில்லைங்க போது உடம்ப ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்குறோம். இப்படி வந்து நான்கிற சொல்லுக்கு எது உண்மையான பொருளோ அதை விட்டுட்டு இந்த உடலையும் உடலோடு சம்பந்தப்பட்ட சிலவற்றையும் நான் நான் என்று இந்த மனம் கூறிக்கொண்டு இருக்கின்றது. இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த பிக்ஷு சந்நியாசி ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்னா, நான்கிற சொல்லுக்கு பொருள் இந்த உடலோ அல்லது மனதோ எதுவும் அல்ல, அதுக்கு வந்து பொருள் வந்து ஆத்மஸ்வரூபம். ஆகவே ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். ஆத்ம ஞானத்தை கொடுத்து இந்த அறியாமையை நீக்குகின்றார். அப்போ பண்பட்ட மனதில் அறியாமையும் நீங்கியவுடன், அறியாமை நீங்கியவுடன் மனசுக்கு ஒரு புதிய அறிவு வருது. எதை ஸ்ட்ராங் மைண்டுன்னு சொல்கிறோம்னா, எப்போ புதிய ஞானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ அப்போ அது ஸ்ட்ராங் மைண்ட். உண்மையிலேயே ஸ்ட்ராங் கவர்மெண்ட்னு எப்போ சொல்லலாம், எப்போ ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ செயல்படுத்த முடியுதோ, எப்போ வந்து நம்மளுடைய அரசியல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியும், என்னைக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து செயல்படுத்த முடியுதோ அப்போ நம்ம நாடே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பணம் கொடுத்து ஓட்டு யாரையும் போடாமல் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுது. அந்த முடிவு எங்கே இருக்குது, அந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்குது, அது வெளியே வரல. அது லா சட்ட சட்டமாக இருக்குது. இப்படித்தான் டிராஃபிக்கில் எல்லாம் ஒழுங்காக ஓட்டணும் அப்படின்னு ரூல் இருக்குது. அந்த ரூல் எங்கே இருக்குன்னா டிராஃபிக் புக்கில் இருக்குது, ரோட்டில் இல்லை. அந்த ரூல் செயல்பட்டால் ஸ்ட்ராங்னு அர்த்தம். அதே போல தான் சேம் பிரின்சிபல். அப்போ நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம் சட்ட ரீதியாக, நாட்டில் வந்து நம்ம அரசியல் சட்டங்களும் நடைமுறைகள் எவ்வளோ வீக்காக இருக்குது. மனசு எப்படி வீக்காக இருக்கோ அதே போல தான் வெளியும் வீக்காக இருக்குது. இப்போ வந்து மைண்டுக்கு வந்து ஒரு புதிய நாலேஜ் வந்திருக்கு. அந்த ஞானம் வந்த உடனே அந்த ஞானத்தை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் எப்போ நடக்கும்னா, மனம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நடக்கும், மன உறுதியாக இருந்தால் நடக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம வாசனைகள் குணங்களே தடையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு சாதனையை சொல்லிட்டார், எல்லா யம நியமங்களும் மனதை வந்து உறுதிப்படுத்தி திருடப்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக. இந்த புதிய ஞானம் வந்த உடனே ரெடியாக இருந்தால் ஞானம் வேலை செய்யும், அப்படி இல்லை என்றால் மீண்டும் மனசை ரெடிப்படுத்தி இந்த ஞானத்தை நம்ம செயல்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன சொல்கிறார்னா, இந்த ஞானத்தை இவர் உபதேசம் செய்து இந்த ஞானத்திலிருந்து சொல்யூஷன் சொல்கிறார். எனக்கு ஒரு துயரம்னு வந்ததுன்னு சொன்னால் இந்த ஞானம் இருந்தால் இவர் என்ன சொல்கிறார், இந்த ஞானத்தின் மூலமாக துயரத்தை சால்வ் பண்ணுவேன்னு சொல்லலை, இந்த ஞானத்தின் மூலமாக அங்கே துயரமே இல்லைன்னு பார்க்குறேன்னு சொல்கிறார். அதாவது ப்ராப்ளம்னு ஒன்று இருந்து சால்வ் பண்ணுறது வேறு. இப்போ இந்த இனிமேல் வர்ற ஸ்லோகங்களில் இங்கே பிக்ஷுனுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இந்த ஞானத்தின் மூலமாக பார்க்கும்போது எனக்கு துயரமே இல்லையே சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்ம குருக்கிட்ட சாஸ்திரத்துக்கிட்ட போகிறோம், சாஸ்திரம் அதை அங்கீகரித்து சில சாதனைகள் எல்லாம் சொல்லுது, அதையெல்லாம் பண்ணி மனசு வந்து ரெடி ஆயிடுச்சு, பிறகு ஒரு ஞானத்தை கொடுக்குது, அந்த ஞானத்தின் மூலமாக பார்க்கும்போது அங்கே ப்ராப்ளமே கிடையாது. ப்ராப்ளம் இருந்தால் தானே சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்மை அனுப்பலை, ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லி நம்மை அனுப்பிச்சு. நீ வந்து ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருந்த, கிடையாது. யாரோ ஒருத்தர் தலைவலியை ஓன் தலைவலின்னு நினச்சிட்டு வந்திருக்க நீ, கிடையாது. இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனிமேல் செய்ய போகிறேன்.
அப்ப இனிமேல் வந்து ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. ப்ராப்ளம் இருந்தால் தானே சொல்யூஷனுக்காக போகிறது. அந்த ஆங்கிள் அப்பொழுது ஞான யோகம். இப்போ ஞான யோகத்தை நம்ம இங்கே ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஞான யோகத்தில் நம்ம என்ன அறிவு அடைகிறோம், எப்படி அடைகின்றோம் என்றால், ஏற்கனவே பல ஆங்கிளில் பார்த்தது தான். இங்கே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக மூன்றே மூன்று ஸ்டெப், மூன்று ஸ்டெப்பில் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னால் உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். மூணுன்னு சொன்னால் என்ன மூணு வரப்போகுதுன்னு தோணும், ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல நமக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து திருக் திருஷ்ய விவேகம். முதல் ஸ்டெப் வந்து திருக் திருஷ்ய விவேகம். நம்ம இங்கே சாரத்தை தான் பார்க்க போகிறோம், விளக்கத்தை பார்க்கல. திருக் திருஷ்ய விவேகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் அல்லாததிலிருந்து விளக்கி கொள்கின்றோம். இது திருக், இது திருஷ்யம்னு சொல்லி திருஷ்யத்தை விளக்குதல். திருக் திருஷ்ய விவேகத்தில் செப்பரேஷன், அனாத்மாவை நீக்குதல், அதுதான் திருக் திருஷ்ய விவேகத்தில் செய்கிற செயல் அல்லது பலன். திருக் திருஷ்யத்தில் என்ன பண்ணுறோம், எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அனுபவிக்கப்படுகிறதோ அது நான் அல்ல. ஆகவே திருஷ்யம் அகம் ந, திருஷ்யம்ங்கிறது நான் அல்லன்னு சொல்லி, இந்த உடல் பார்க்கப்படுகிறது, என்னுடைய மனசையே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, அனாத்மாவை நீக்குதல் ஆத்மாவிலிருந்து அல்லது நான்கிற சொல்லிலிருந்து நான் அல்லாததை நீக்குதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு வந்து அவஸ்தாத்ரய விவேகம். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எப்படி திருக்திருஷ்ய விவேகத்தில் இதை பண்ணுறோம் அதெல்லாம் வீட்டில் போய் பண்ணிக்கணும். அவஸ்தாத்ரய விவேகத்தில் என்ன பண்ணுறோம், இந்த அகங்கிற நான் வந்து சத்தியம் சைத்தன்ய சொரூபம்னு நிலைநாட்டுகின்றோம். நான் எல்லா அவஸ்தையிலும் தொடர்ந்து இருக்கின்றேன், நான் எல்லா அறிவுகளையும் பிரகாசப்படுத்துகின்றேன்னு சொல்லி, நான் சத்தியம் நான் சைத்தன்யம் அப்படிங்கிறது அவஸ்தாத்ரயத்தில் நிலைநாட்டப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டு விவேகத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், திருக் திருஷ்ய விவேகத்தில் வந்து என்னை நான் அனாத்மாவிலிருந்து விளக்கி கொள்கின்றேன். பிறகு வந்து அவஸ்தாத்ரய விவேகத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் மூன்று அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருக்கின்றேன், சத்தியம் பிறகு அவஸ்தைகளை பிரகாசப்படுத்துகின்றேன். இப்போ நான் யார் அப்படின்னா, உடலும் மனமும் திருஷ்யமும் அல்ல, நான் நித்திய சைத்தன்ய சொரூபம். இனி மூன்றாவது, இந்த நித்திய சைத்தன்ய சொரூபமான நானே, இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிற நான் தான் பிரம்மஸ்வரூபம் என்று ஐக்கியம், பிரம்மனுடன் ஐக்கியம். தேர்டு ஸ்டெப், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து என்ன அனாத்மாவிலிருந்து பிரிச்சுக்கிறேன், செகண்ட் ஸ்டேஜில் நான் சைத்தன்ய நித்தியஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறேன், தேர்டு ஸ்டேஜில் இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிற அந்த பிரம்மத்தோடு இந்த சைத்தன்ய சத்தியஸ்வரூபத்தை ஐக்கியப்படுத்துகின்றேன். இந்த ஞானம் இருக்கே, இதைத்தான் ஞான யோகத்தில் நாம் அடைகின்ற ஞானம். அதாவது அவஸ்தாத்ரயம், திருக் திருஷ்ய விவேகம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த ஞானத்துடன் நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கிறேன், இந்த ஞானத்துடன் என்னுடைய அகங்காரத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். முன்ன வந்து இந்த ஞானம் இல்லாமல் இந்த உடம்பை நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த ஞானத்தோடு இந்த உடலை நான் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த உலகத்தோடு வாழ்வதற்காக அந்த வாழ்க்கை தான் ஜீவன் முக்தி. அகங்காரத்தோட வாழ்றது சம்சாரம், அகங்காரத்தை ஹேண்டில் பண்ணினா அது ஜீவன் முக்தி. நாயை நம்ம பிடிச்சிட்டு போனா அது வாக்கிங், அது நம்மைய பிடிச்சிட்டு போனா அது சம்சாரம், அதுதான் வித்தியாசம்.
அதாவது நம்ம நம்மளே ஒரு நாய் வளர்த்துறோம், நம்ம சொல்றபடி அது கேட்குது, அது நல்ல நாய், நல்ல வெரைட்டியான நாய் இருக்கு, அதை நம்ம பிடிச்சிட்டு போனோம்னா எவ்வளவு பெருமை. சில பேர்த்துக்கு தனக்கு மரியாதையா அதை வச்சுதான், இவன் எவ்வளவு பெரிய காஸ்ட்லியானதை கொண்டு போறான்னு சொல்லி எவ்வளவு கர்வத்தோட போவார். ஏன்னா அதுக்கெல்லாம் ஜாதி, அதுக்கு தெரியாது நம்ம என்ன ஜாதின்னு. நம்ம அதுக்கு ஒரு ஜாதியை வச்சு, அதுக்குன்னு ஒரு காஸ்ட் வச்சு, அதுக்கு ஒரு விலை வச்சு, அது ஒரு பெருமை. ஆனா அதே நாய் துரத்திட்டு நம்ம ஓடுனோம்னா அது சம்சாரம். இதே பிரின்சிபிள் தான் இந்த அகங்காரம்ங்கிறது டாக், அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா வி ஆர் மாஸ்டர், அது நம்ம ஹேண்டில் பண்ணுச்சுன்னா நம்ம சம்சாரிகள். இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன செய்கிறார், நெகட்டிவாக சொல்கிறார். டபுள் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ்காக. இப்படி யார் உண்மையை புரியாமல் இந்த தவறான அகங்காரத்தில் அகங்காரத்தை வந்து தான் அடிமையாகி தவறான ஒரு பொருளை நான் அகம், இதுதான் நான், இவர்கள் வேறு என்று சம்சாரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் பந்தப்படுகிறார்கள்னு இந்த ஸ்லோகத்தில் நெகட்டிவாக சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நான் ஆத்மா என்று பாசிட்டிவாக ஞான எதை நான் நினைச்சுக்கணும், நான் ஆத்மானு உணர்ந்து இந்த உலகத்தை பார்த்தம்னா யாருமே துயரத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பாசிட்டிவாக சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தில் நெகட்டிவாக சொல்ல போகிறார், இந்த ஞானம் இல்லாதவர்கள் எப்படி துயரப்படுகின்றார்கள். அதாவது மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்களும் எப்படி துயரப்படுகிறார்கள், இந்த ஞானம் இல்லாதவர்களும் எப்படி சம்சாரியாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தின் இன்மையை இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டு சம்சாரியாக சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 51 வரிசையாக ஞானத்துடன் தன்னை எப்படி பார்க்க வேண்டும், அப்படி பார்த்தா எந்த விதத்திலையும் நாம் துயரப்பட மாட்டோம் என்று சொல்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போவோம். அதாவது ஞானத்தை உள்ள மறைச்சி வச்சு இந்த ஞானம் இல்லாதவர்கள் இப்படி துயரப்படுகிறார்கள், அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். தேகம் மனோ மாத்திரம் இதம் கிரகித்வா, தேகம் இந்த ஸ்தூல சரீரத்தை மனோ மாத்திரம், உண்மையிலேயே அது நான் அல்ல, ஆனால் அறியாமையினால் என்னுடைய மனதினால் மட்டும் நான் என்று சொல்லக்கூடிய, இந்த நான்கிறதுக்கு உண்மையான பொருள் ஆத்மா, ஆனால் என்னுடைய கற்பனையினால அறியாமையினால் மனதினால் மட்டும் நான் சொல்லி நினைக்கிற பொருள் வந்து இந்த உடல். ரொம்ப அழகான சொல். அதாவது வந்து எத்தனையோ சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, உண்மையிலே அவைகளெல்லாம் என்னுடைய கற்பனை, நான் நினச்சி வச்சிருக்க கற்பனை, அது உண்மையிலேயே என்னுடையது அல்ல, என்னுடைய கற்பனையில் வியாபிக்கப்பட்ட பொருள். ஆனால் அதை வேற யாரும் வியாபிக்காத வரைக்கும் நோ ப்ராப்ளம், வியாபிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டில் தான் போய் முடியும். ஏன்னா இந்த பொருளை நான் வியாபிக்கிறேன், என்னுடையதுன்னு வியாபிக்கிறேன், இனியொருத்தன் அவனுடையதுன்னு வியாபிக்கிறேன், அதனால் ரகலை. யாருமே வியாபிக்காமல் இருந்தால் நம்ம நினச்சிக்கிறோம் என்னுடையதுன்னு, அது கற்பனை. எப்படி பல பொருள்கள் வந்து மமகாரங்கிறது என்னுடைய இது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அது ஆப்ஜெக்டாக இருக்குது, அதே போல் வெறும் மனதிற்கு நான் சொல்கிற தவறான எண்ணத்துக்கு பொருளாக இருப்பது இந்த தேகம். ஆத்ம ஞானத்தையே கொடுக்குறார், தேகம் உண்மையிலேயே நான் அல்ல, மனோ மாத்திரம் இமம், வெறும் மனசினால நான் அபிமானிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்ற இந்த தேகத்தை கிரகித்வா நான் என்று அறியாமையில் எடுத்துக்கொண்டு மம அகம் இதி அந்த தியக மனுஷ்யாகா, மனுஷ்யாகா மனிதர்கள் அந்த தியக, தி என்றால் அறிவு, அந்த என்றால் அந்தக என்றால் கண் பார்வை என்ற, இங்கு வந்து தவறான அறியாமையினால் மூடப்பட்ட
அறிவை உடையவர்கள். மம அகம் இதி, இந்த உடல் நான், இந்த உடல்ல இருக்கிற சில உறுப்புகள் என்னுடையது, பிறகு உடலோடு சம்பந்தப்பட்ட சில பொருள்களை என்னுடையது என்று கிரகித்துவா எடுத்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு, ஏஷக அகம் அந்யக அயம் இதி பிரமேன, இந்த உடம்பு தான் நான், ஏஷகன இவன் தான் நான், அயம் அந்யக இவன் வேறு என்று பிரமேன என்ற ஒரு இருமையை உருவாக்கி கொண்டு, பிரமம் என்றால் இங்கு குழப்பம் என்ற பிரமத்தில் என்ற குழப்பத்தில், துராந்த பாரே, இந்த குழப்பம் இந்த மோகம் கரை காண முடியாது கடக்க முடியாத இந்த மோகத்தில், தமசி பிரமந்தி, இந்த அறியாமையில் மனிதர்கள் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். பிரமந்தின உழன்று கொண்டிருக்கின்றார்கள், தமசின இருளில் அறியாமையில் இந்த கரையை கடக்க முடியாத, அறியாமை என்ற இருளாகிய கரையை கடக்க முடியாத இருளில் அறியாமையில் இருக்கின்றார்கள். இங்க ஆத்ம ஞானத்தை தான் சொல்றாரு, நெகட்டிவா சொல்றாரு. அப்ப ஆத்ம ஞானம்னா என்ன? இந்த உடம்ப நான்னு சொல்லக்கூடாது, பிறகு நான்கிறது ஆத்மா, அதைத்தான் நான்னு சொல்லணும். இந்த மூன்று படிகள்ல போய் என்ன ஆத்மா பிரம்மன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு இந்த உடலை நான் நினைத்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று ஆத்ம ஞானத்தை அஞ்ஞானத்தை இந்த ஸ்லோகத்திலிருந்து அறிமுகப்படுத்துகின்றார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, இரண்டாவது தோஷமான அஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்தி, இந்த அஞ்ஞானத்துல இருக்கின்றார்கள், இந்த உடல்ல நான் நினைத்து கொண்டு ஞானம் இல்லாமல் இருக்கின்றார்கள், ஆகவே என்ன சொல்யூஷன்னா நான் யாருங்கிற ஞானம், ஆத்ம விசாரம் அல்லது வந்து ஞான யோகம்தான் சொல்யூஷன். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த ஆத்ம ஞானத்துடன் இப்பொழுது பேசுகின்றார். நான் ஆத்ம ஞானி, நான் பிரம்மன், அகம் சுத்த ஆத்மா, இந்த ஞானத்துடன் இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து விளக்குகின்றார். 51. ஜனஸ்தஹேது சுகதுக்கயோஸ்சே கிமாத்மனஶ்சாத்ரஹி பௌமயோஸ்ததே ஜிஹ்வாம் க்வசித் ஸம்தஶதி ஸ்வதத்பிஹி. இந்த 51வது ஸ்லோகத்திலிருந்து 56வது ஸ்லோகம் வரை, 51லிருந்து 56 வரை, நான் ஆத்மா, நான்கிற சொல்லுக்கு ஆத்மாதான் பொருள். அந்த ஆத்மா பிரம்மத்திடமிருந்து வேறுபடுவதில்லை. பிறகு இந்த உடல், இந்த உலகம் அனைத்தும் அனாத்மா, இந்த ஒரு ஞானத்துடன் பேசுகின்றார். இந்த அறிவோட பேசுறார். அதாவது வந்து நான் ஆத்மா, இந்த ஆத்மாங்கிறது வந்து மூன்று அவஸ்தைக்கும் சாட்சி, மூன்று உடலுக்கும் சாட்சி, அனைத்தையும் பிரகாசப்படுத்துவது, அழியாதது, இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிற பிரம்மத்தோடு வேறுபடாதது, பிரம்மத்தோடு ஐக்கியமாக உள்ளது, இதுதான் நான். இப்போ இந்த ஞானத்துடன் பேசுகின்றார். எப்படி பேசுகிறார் என்றால், ஏற்கனவே நம்முடைய துயரத்திற்கு என்னென்னலாம் காரணம்னு சொல்லலாம், ஆறு தத்துவங்களை அறிமுகப்படுத்தினார். அதாவது வந்து அது 43வது ஸ்லோகத்தில், என்னுடைய துயரத்திற்கு காரணம் மற்ற மனிதர்கள் ஜனக. 2வது வந்து
என்னுடைய துயரத்துக்கு காரணம் மற்ற மனிதர்கள் அல்ல, தேவதைகள் தான் எனக்கு துயரத்தை கொடுக்குது. மூன்றாவது வந்து என்னுடைய துயரத்துக்கு காரணம் தேவதையும் அல்ல மனுஷனுங்கள் அல்ல, என்னுடைய ஆத்மாவே என்ன துயரத்துக்கு காரணம். நான்காவது வந்து ஆத்மா அல்ல கிரகங்கள், செவ்வாய் தோஷத்தில் ஆரம்பிச்சு இந்த கிரகங்கள் தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம். அடுத்தது வந்து கிரகங்கள் காரணமல்ல, நான் செய்த வினைதான் கர்மந்தான் காரணம். பிறகு அடுத்தது வந்து காலக டைம் தான் காரணம், இந்த நேரம் மாறிடுதுன்னா நான் நல்லா இருப்பேன், டைம் தான் காரணம். ஜனக மனிதன், அடுத்தது தேவதா, மூன்றாவது ஆத்மா, நான்காவது கிரகங்கள், ஐந்தாவது கர்மம், ஆறாவது வந்து காலக டைம். இப்படி வந்து இவைகள் எல்லாம் தான் என்ன துயரப்படுத்துதான்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை அப்படின்னு பதில் சொன்னார். இந்த ஸ்லோகத்திலிருந்து வரிசையை எடுத்துக்கிறார், ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு இவைகள் என்னுடைய துயரத்திற்கு காரணம் அல்ல, இவை எப்படி எனக்கு காரணமாக இருக்க முடியும் என்று நீக்குகின்றார். இதுதான் இனிமேல் வரப்போகின்ற ஆறு ஸ்லோகங்களிலும் இந்த ஆறு தத்துவங்களை வரிசையை எடுத்துக்கிறார். வரிசையை எடுத்துட்டு ஒவ்வொன்றா நெகேட் பண்ணுறார். முதலில் இந்த 51வது ஸ்லோகத்தில் ஜனக, என்னுடைய துயரத்துக்கு காரணம் என்னை சுற்றி இருக்கின்ற மனுஷங்க தேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். கேள்வியை கேட்டு அவர்கள் என்னுடைய துயரத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் என்ன சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிறவனை சொல்லுவேன், இவன் தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம். அவன் என்ன சொல்லுவான், நீ தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம். இது அந்யோன்யம். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவார்கள், எல்லா பேரண்ட்ஸுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு சரியில்லைன்னு தான் சொல்லுவார் எல்லா பேரண்ட்ஸும். அப்போ எந்த ஃப்ரெண்டு சரியில்லை, இப்போ இவன் போய் சரியில்லாமல் பண்ணுறானா அப்படின்னா உண்மையிலேயே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை கிடையாது, அந்யோன்யம். அவன் இவன் சேரும்போது தான் சரியில்லை, அவன் வீட்டில் இருக்கும்போது நல்லா இருப்பான், ரெண்டு பேர் சேர்ந்தா சரியில்லை. அதனால் உண்மையிலேயே சொல்ல வேண்டியதாக இருந்தால் என்ன சொல்லணும்னா, அவனும் சரி நீயும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சேராமல் இருந்தால் சரி, அதுதான் ரியல் சொல்யூஷன். எல்லாம் நல்ல ஆளுங்க தான், சேரும்போது தான் புத்தி கெட்டு போகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சேர்ந்தால் உடனே அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுது. அப்படி பொதுவாக நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், என்னுடைய துயரத்துக்கு காரணம் மற்ற மனிதர்கள் என்னை நடத்துகின்ற விதம், மற்ற மனிதர்கள் தான் எனக்கு துயரத்தை கொடுக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இனிமேல் வரப்போகின்ற இந்த ஆறு ஸ்லோகங்களிலும் இந்த யதி, நம்ம இப்போ பிக்ஷு கீதை பார்த்துட்ருக்கோம், இந்த யதி என்ன சொல்கிறாருன்னா தன்னை ஆத்மாங்கிற ஆங்கிளில் தான் பேசுகிறார். நான் ஆத்மாவாக இருந்தால், நான் ஞானியாக இருந்தால், ஞானியான எனக்கு எப்படி இவன் துயரத்திற்கு காரணமாக முடியும். அதாவது அவன் துயரத்துக்கு காரணம்னு முடிவு பண்ணி அதில் சொல்யூஷன் இவர் தேடலை, காரணத்தையே நெகேட் பண்ணுறார். எதை நீ துயரத்துக்கு காரணம்னு சொன்னையோ அது துயரத்துக்கு காரணமே அல்லன்னு சொல்கிறார். அப்படி இவர் நெகேட் பண்ணுறார். அதாவது சிலதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கொடுக்கறது வேறு, ஒருத்தருக்கு உண்மையிலேயே தூக்கம் வரலைன்னா தூக்கம் மாத்திரை கொடுக்கலாம், இவர் தூக்கம் வரலன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தார்னு என்ன பண்ணுறது. அப்படி சில கற்பனையான சொல் ப்ராப்ளத்துக்கு என்ன பதில் சொல்கிறது. அப்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை ஆத்மா அப்படிங்கிற ஸ்டாண்டில் நிறுத்தி கொண்டு, இதுதான் இனிமேல் வரப்போகிற ஆறு ஸ்லோகத்திலையும், தன்னை ஆத்மாங்கிற ஸ்டாண்டில் நிறுத்திட்டு நான் ஆத்மாவாக இருந்தால் ஒரு மனிதன் துயரத்தை கொடுத்தால் அவன் யாருக்கு துயரத்தை கொடுக்கின்றான், ஆத்மாவாகிய எனக்கு அவன் துயரத்தை கொடுக்கவில்லை. ஜனகன்னு சொன்னால் ஒரு உடலை உடைய ஒரு மனிதன், இந்த உடலை உடைய ஒருவன் வந்து
இந்த உடலுக்குத்தான் ஏதாவது அசௌகரியத்தை கஷ்டத்தை கொடுத்துட முடியுமே தவிர எனக்கு கொடுக்க முடியாது. அப்ப இவருடைய பதில் என்னன்னா, அந்த உடல் இந்த உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு இல்லை. இதுதான் பதில். அவர் ஒத்துக்கிறாரு, அந்த உடல் இந்த உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஏன்னா அவன் கஷ்டம் கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் குறைஞ்சது, வீடு இல்லாமல் போச்சு, என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த உடல் இந்த உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்குதே தவிர எனக்கு கொடுக்கவில்லை. இதுதான் மோட்சம். இப்படித்தான் மோட்சத்தை அடைய முடியுமே தவிர இந்த உடலை நான்னு வச்சுட்டு மோட்சத்தை அடைய முடியாது. காரணம் என்ன, இந்த உடலை நான்னு வச்சுட்டா எவனோர்த்தன் வந்து இந்த உடலுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருவான். சில சமயம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சாவது கஷ்டத்தை கொடுத்துருவான், சில சமயம் சாப்பாடு போடாமல் கஷ்டத்தை கொடுத்துருவான், அப்படி ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருவான். ஒன்னா பசி, இல்லை அஜீர்ணம், ரெண்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இந்த உடம்புக்கு வந்துடும். ஆனால் நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்கு யாரும் முழுமையாக சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. இந்த உடலுக்கு ஒரு உடல் கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு கொடுக்கவில்லை. அப்ப அகங்கிறது யார், நான் ஆத்மா. இனி வருகின்ற ஸ்லோகங்கள்ல தன் ஆத்மாங்கிற ஆங்கிள் இந்த உலகத்தை பார்க்கிறார். அப்ப எப்ப நம்ம முக்தனா இருக்க முடியும்னா, நாம வந்து ஆத்மான்னு புரிஞ்சிட்டு இந்த உலகத்தை பார்க்கும் போது ஞானத்துடன் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அந்த கஷ்டம் எனக்கல்ல இந்த உடம்புக்குத்தான் என்று கஷ்டத்தை எனக்கு அகங்கிறதுக்குள்ள எடுத்துக்க மாட்டோம். அதுதான் சொல்யூஷன். உண்மையிலேயே இந்த ஆறு ஸ்லோகங்களும் நிதித்தியாசனமான ஸ்லோகங்கள். இதெல்லாம் டீச்சிங்கான ஸ்லோகம் அல்ல, இதெல்லாம் நிதித்தியாசனம் பண்ற ஸ்லோகங்கள். நமக்கு ஒரு மனுஷ மூலமா கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன கஷ்டம் வரும், கிளாஸ் முடிஞ்சு போனாவே டிராபிக்ல ஆரம்பிச்சிடும், மனுஷன் மூலமா தான் வரும். அப்போ வரும்பொழுது ஒருத்தன் வந்து நம்ம பைக்கில் மோதிட்டான்னா அவன் என்ன மோதலை, ஒரு பைக்கு ஒரு பைக்கை மோதிடுச்சு, அவ்வளோதான். இதில் நான் இங்கே இல்லை, அதனால கையை அடிபட்டுடுதுதான், ஒரு கை இனி ஒரு கையை அடிச்சிடுச்சு, என்ன இல்லை, அப்படி தான் எடுத்துக்கணும். பைக்கை மோதும் போது என் மீதே மோதிக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு துயரம் வந்தால் அது நான்கிற அறிவிலிருந்து ஸ்லிப் ஆயிட்டன்னு அர்த்தம். அப்படி இந்த உலகத்தோடு நான் டிரான்சாக்ட் பண்ணும்போது இந்த ஞானத்துடன் நான் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு அழகா சொல்கிறார்னு பார்ப்போம். ஜெனஸ் து ஹேதுகு சுகதுக்கயோகோ சேத். சுகதுக்கயோகோ, நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு ஜனக ஹேதுகு சே, மற்ற மனிதர்கள்தான் காரணமாக இருந்தால், ஒத்துக்கிறாரு காரணம்தான், மற்ற மனிதர்கள் காரணமாக இருந்தால், அதாவது சுகத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி, சுகத்துக்கு காரணமாக இருந்தால் அந்த மனுஷன் மீது நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடுது, துக்கத்துக்கு காரணமாக இருந்தால் அந்த மனுஷன் மீது வெறுப்பு வந்துடுது. அப்படி சுக துக்கத்துக்கு காரணம் மனிதனாக இருந்தால் கிம் ஆத்மனக அத்ர, இந்த இடத்துல நெகேட் பண்ணுறார், அறிவோட அதை அனுபவத்தை பார்க்குறாரு. ஆத்மாவாகிய எனக்கு என்ன ஆச்சு, பல சமயத்தில் கேட்குறமில்ல எனக்கு என்ன வந்துச்சுன்னு, அதை கேட்க சொல்கிறார். யாராவது ஒன்று அடித்தா இப்படி கேளுன்னு சொல்கிறாரு, எனக்கு என்ன ஆச்சு, அப்படி நாலு பேர்த்த நீ அடிச்சுட்டு அப்படி கேட்காதே, உன்னை யாராவது அடித்தா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேளுங்கிறார். கிம் ஆத்மனக அத்ர, ஆத்மாவாகிய எனக்கு இதில் என்ன நஷ்டமாச்சு, இதில் எனக்கு என்ன, பிறகு யாருக்கு ஆச்சு அதை சொல்கிறார். பௌமயோகோ தது, பௌமயோகோனா பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடலுக்கும் பஞ்சபூதத்தினாலான அந்த உடலுக்கும் தான் ஏதோ விவகாரம் நடந்திருக்கு, எனக்கு ஒன்றும் நடக்கலை. என்ன ஹைட்லேருந்து பேசுகிற பார், பஞ்சபூதமான பௌமயோகோனா பஞ்சபூதத்தில் செய்யப்பட்ட இந்த உடலுக்கும்
பஞ்சபூதத்துல செய்யப்பட்ட இனியொரு உடலுக்கும் தான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிற ததுன்னு அது நடந்திருக்கு. அதன் விளைவா சுகமோ துக்கமோ விளைவா நடந்திருக்கு. அப்போ பஞ்சபூதத்திலான இந்த உடலுக்கும் பஞ்சபூதத்திலான அந்த உடலுக்கும் தான் இன்னமோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணு நடக்கல. இல்ல அந்த உடல் இந்த உடலை பாதிச்சிருக்கே அது எதை போல? அடுத்த ரெண்டு வரையில எக்ஸாம்பிள் சொல்றார், உன்னுடைய பல் உன்னுடைய நாக்கை கடிப்பது போல. அழகான உதாரணம், ஜிஹ்வாம் குவசித் சம் தசதி ஸ்வதத்பிஹி. ஸ்வதத்பிஹினா உன்னுடைய பற்களால், தத்பிஹினா பற்களால், ஜிஹ்வாம் உன்னுடைய நாக்கானது சந்தசதி சில சமயம் கடித்து விடுவது போல. அப்ப கேக்குறார், வேதனாயாம் உன்னுடைய பல் உன்னுடைய நாக்க கடிக்கும் போது அந்த வேதனையில் கதமாய குப்பீர், நீ யாருடன் கோபித்து கொள்வாய், நீ யாருடன் கோபித்து கொள்வாய், உன்னுடைய பல்லிடத்தில் நீ கோபித்து கொண்டு அதை தட்டினால் உனக்கு இரண்டு மடங்கு துயரம். பேசாம ஒரு கஷ்டத்தோட நீ போயிடலாம், இந்த பல்லு தானே நாக்க கிடைச்சதுன்னா அதை நீ தட்டுவாயானா? கிடையாது. கதமாய குப்பியர், நீ யார் இடத்துல கோவிச்சுக்குவேன்? என்ன ஹைட் ஆஃப் நாலேஜ்! இதுதான் ஞானி, இதுதான் ஞானத்தின் மகிமை. மேலும் அடுத்த வகுப்பில் தொடருவோம். பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.